சான் ஷெட்டு. இங்க பட்டு ஸ்கூல்ல எல்லாம், பட்டு ஸ்கூல்ல எல்லாம் நிறைய குக்கர் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம். அங்க நிக்கிதா தலையில? நானே கால் பண்றேன். நீ இப்ப எங்க போற? நல்ல வேலை கடிக்காம போச்சு. அதிர்ச்சியால நீங்க என்ன செய்ய, உங்க பேரு சொல்லுங்க. போட்டோலாம் நிறுத்துங்க. என்ன கேக்குறீங்க? அப்புறமா எங்க வீட்டுக்காரர் வந்து திட்டினாருல்ல, இப்பதான் இது எங்க கம்பெனிங்க ஒன்று வேலைக்கு நெல் ஒன்றும் எங்கே வேலை கிடைக்கல. எம்ஏ முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு வீட்டில் இருக்கா. இவங்க எங்களுக்கு விஜயால போகிறாங்க, நாங்கள் அது மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரி போய் வேலை கிடைக்கும். சின்ன வேண்டாம், பிஎஸ்சி படிக்குது. பிஎஸ்சி படிக்கிறாங்க, ரெண்டு பொண்ணு தான். உங்கள் பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப படிக்கிறான். உங்களுக்கு வருமானம் சாப்பாட்டுக்கெல்லாம் மற்ற காரியம் பண்ணியிருக்காங்க. அவர் போறாரு, அதான் பெயிண்டிங் பண்ண, பெயிண்டிங் பண்ணுறாரு. ஆனால் அது மாதம் முழுவதும் பண்ணல. எப்போ அது நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் போனால் இல்லைன்னா எப்படி தான். அப்போ ஒரு பத்து நாளைக்கு வருமானம் இருக்கும், மீதி இப்போ இருக்கிற 15-20 நாள் என்ன பண்ணுவீங்க? கடன் ஏதாச்சும் யாராட்டும் பண்ண வேண்டியதான், கடன்களை வாங்குவீங்க. அந்த கடனை எப்படி எப்போ கொடுக்குறது? அது அப்படியே இருக்குதா? அது இருக்காது, கட்டிக்கினே வருவோம். அது போனால் அப்படி கட்டிக்கணும், மாத்தி மாத்தி வாங்கிட்டு இருப்பீங்க. வந்தா அதை கட்டுறது, மறுபடியும் வாங்குறது, கொஞ்சம் வந்தா அதை கட்டுறது. அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டுற ஐடியா இல்லை ரொம்ப நாள். இது எத்தனை வருஷத்து வீடு? இது உங்களுக்கே தெரியும், 9 வருஷத்து வீடு இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 20 வருஷம் அது மாமனார்லாம் இருந்த வீடு. உங்களுக்கே 25 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அதான் 42 வருஷம் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சின்னதாக இருக்கும்போது கட்டியிருப்பாங்க. ஒரு 2-3 வயசு இதுலயே இருக்கிறீங்க எல்லாரும். சரி, இப்போ பெண்ணாக இருந்து நாம் ஏதாவது ஒரு வருமானம் குடும்பத்துக்கு எட்டணுன்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? அவர் வருமானம் போதும் இருக்குது, இல்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வருமானம் இல்ல, நான் இனிமேல் வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது, எடுத்தெல்லாம் போய் செய்ய முடியாது. அதுவே எதுவும் எந்த வேலைக்கும் போனது இல்ல, அதெல்லாம் செய்ய விட மாட்டாரு. இனிமேல் செய்ய முடியாது, புள்ளிங்களே பெருசா ஆயிடுச்சிங்க. இனிமேல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்லாதனால பினிஷ் பண்ணுவேன். அதுக்காக தான் இப்ப எல்லாம் எங்க வெளியில தான் போறீங்க? நிறைய பேர் வீட்டுல இல்லன்னு சொல்ல முடியாது, சில பேர் வீட்டுல இருக்கு, நிறைய பேர் வீட்டுல இருந்து ஆனா கொஞ்சம் வீட்டுல இல்ல. மகேஷ் வீடு, ரமேஷ் வீடு, மகேஷ் வீடு இருக்கு. ஆ சொல்லுங்க. வெளியே போக முடியல, வேலை நடக்க முடியல, வெளியே போய் நடக்க முடியல. பாத்திரம் கட்டி கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷம் கட்டிங்க. ஓத்துக்கிறாரு அவர், விடுவே துணி அடிக்கிட்டாங்க, வெளியே போக முடியல. The old lady whom we met now is just using this open space for defecation, and most of the people who are living here are also using this field for defecation because they have no enough money
to construct a bathroom for their own, so they are using this space.